இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கீரை வடைக்கு எப்பவும் போல் கடலைப்பருப்பை யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி நான் வந்து ராஜ்மா யூஸ் பண்ண போகிறேன். ராஜ்மாவை இதுக்காக நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நைட் ஊற போட்டு காலையில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ராஜ்மாவில் நிறைய ரெசிபி செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து இதை வச்சு உங்களுக்கு கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச ராஜ்மாவை ஒரு மிக்சருக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு ராஜ்மாவை மிக்சரில் சேர்த்துருக்கேன். இது கூட நான் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துடுறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரை வடைக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ராஜ்மாவை தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ராஜ்மாவை தண்ணி சேர்க்காமல் நல்லா குறுக்குறுப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இந்த 200 கிராம் அளவு ராஜ்மாவுக்கு 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். 1 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கிறத சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி. ஃபைனலாக நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து முருங்கைக்கீரை டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி கடலைப்பருப்போ இல்லை வந்து உளுத்தம்பருப்போ மட்டும் வடை செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி ராஜ்மா வச்சு செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கீரை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டுறேன். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ நான் திரும்ப உப்பு சேர்க்கலை. இப்போ நல்லா இதை எல்லாத்தையும் கலந்துடலாம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுடைய கீரை வடைக்கான கலவை ரெடியாக இருக்கு. நம்ம இப்போ வடையாக தட்டிடலாம். இப்போ நம்ம கீரை வடைக்கான மாவை இந்த மாதிரி வடைகளாக தட்டி வச்சிட்டோம். எண்ணெய் காய வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற கீரை வடையை இதில் சேர்த்துடலாம். கீரை வடை ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வந்து வேகணும், அதனால திருப்பி விடுங்க. இந்த வடை பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுடைய கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்க எல்லா வடையும் பொரிச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான ராஜ்மா கீரை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கீரை வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.